السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد மண்ணறை வாழ்க்கை கபருடைய வாழ்க்கை இந்த கபருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் மரணத்திற்கு பிறகு சந்திக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைதான் இந்த கபருடைய வாழ்க்கை கபருடைய வாழ்க்கையை பற்றி நிலைகளை பற்றி நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி சொல்லுகிறார்கள் சஹாபாக்களுக்கு விளக்கி சொல்லுகிறார்கள் இந்த கபருடைய நிலைகள் எப்படி இருக்கும் ஒருவன் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவன் என்ன செய்கிறாங்க குளிப்பாட்டி எல்லாம் செய்து அடக்கம் செய்யக்கூடிய கபருடைய அந்த இடத்தில் வைத்து அடக்கிவிட்டு மக்களெல்லாம் திரும்பி வருகிறார்களே அந்த மக்களுடைய கடைசி மனிதனுடைய செருப்பு ஓசை வரைக்கும் என்ன செய்யும் அந்த மையத்திற்கு கேட்கும் அப்ப அது வரைக்கும் அவன் என்ன செய்வான் இந்த உலகத்தோடு தொடர்பில் இருந்து கொண்டிருப்பான் எப்பொழுது அந்த கடைசி செருப்போசையும் தீர்ந்து விடுகிறதோ அதோடு இந்த உலகத்தினுடைய தொடர்புகள் அனைத்தும் அவனுக்கு அருந்துவிடும் அவன் என்ன செய்கிறான் மறுமையினுடைய அந்த நிலையை முன்னோக்குகிறான் அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த மனிதனிடத்தில் இரண்டு மலக்குகள் வருவார்கள் இரண்டு வானவர்கள் வருவார்கள் இப்போ அவனை வந்து அந்த கபூரில் உட்கார வைத்து அவனிடத்தில் என்ன செய்வாங்க சில கேள்விகள் கேட்பார்கள் அப்போ நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே ஒரு சம்பவத்தை விளக்கி சொல்கிறாங்க அவனிடத்தில் கேட்கப்படும் இந்த மனிதரை பற்றி நீ என்ன கூறிக்கொண்டிருந்தாய் அப்போ அவன் சொல்லுவான் ஒரு முஃமீனாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவர் வந்து அல்லாஹுடைய அடியாராகவும் அவனது தூதருமாகவும் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார் என்று நான் சாட்சி கூறுவதாக சொல்வான் இது வந்து ஒரு முஸ்லீம் சொல்லக்கூடிய பதில் அங்கே யாரை காட்டி நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி இந்த மனுஷரை பற்றி என்ன நீ உலகத்தில் எண்ணி கொண்டிருந்த என்ன ஈமான் கொண்டிருந்த இவரை பற்றி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க கேட்கும்போது அவன் என்ன செய்யறான் இப்படி பதில் கொடுக்கிறான் இது ஒரு முஃமீனுடைய மையத்தாக இருந்தால் ஒரு முஃமீன் மரணம் அடைந்திருந்தால் இப்படி பதில் சொல்லுவான் அப்போ அவனுக்கு என்ன செய்யப்படும் சொன்னால் நரகத்தில் அவனுடைய இருப்பிடம் என்ன செய்யும் காட்டப்படும் நீ இவரை நிராகரித்திருந்தாய் என்று சொன்னால் நீ அல்லாஹ்வை நிராகரித்திருந்தாய் என்று சொன்னால் தவறான வழிகளிலே நீ சென்றிருந்தால் நீ என்ன செஞ்சிருப்ப இந்த இடத்தை தான் அடைந்திருப்பாய் என்று அவனுக்குண்டான நரகத்தினுடைய இருப்பிடம் காட்டப்பட்டு விட்டு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதற்கு பகரமாக சொர்க்கத்தில் ஒரு இருப்பிடத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லி மலக்குகள் என்ன செய்வார்கள் அவனுக்கு சுப செய்தி சொல்வார்கள் இப்படி போயிருந்த அப்படின்னு சொல்லி சொன்னா உனக்கு அல்லாஹ் நரகத்தை அந்த நரகத்தை கொடுத்துருப்பான் ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நீ நல்வழியில் நடந்ததால் நீ ஈமான் கொண்டிருந்ததால அல்லாஹ் உனக்கு அதற்கு பகரமாக சொர்க்கத்தில் ஒரு இடத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லி அந்த நிலையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா காண்பிப்பான் இந்த இரண்டு நிலைகளையும் என்ன செய்கிறான் ஒரு முஃமீனாக இருக்கக்கூடிய ஒருவன் மரணித்தால் பார்க்கிறான் ரெண்டையும் சொர்க்கத்தினுடைய இடமும் நரகத்தினுடைய இடமும் காண்பிக்கப்படுகிறது இதே ஒரு இறை நிராகரிப்பாளனாக இருந்தான் என்று சொன்னால் இதே போன்றுதான் அவனை எழுப்பி வச்சு இந்த மாதிரி இவரை பற்றி அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி உன்னுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க வானவர்கள் கேட்கும் பொழுது அவன் என்ன செய்வான் இவரை பற்றி எனக்கு தெரியாத நான் இவர் ஏதோ முகமது அப்படின்னு சொல்லி நான் என்ன செஞ்சிருந்தேன் கேள்விப்பட்டிருந்தேனே தவிர இவரை பற்றி வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படி என்று பதில் சொல்லும் பொழுது நீ இவரை ஈமான் கொண்டிருந்தால் உனக்கு அல்லாஹ் என்ன செய்திருப்பான் இந்த சொர்க்கத்தை வழங்கியிருப்பான் ஆனால் நீ என்ன செய்து விட்டாய் மாறு செய்து விட்டாய் அல்லாஹுவை நிராகரித்து இந்த உலகத்தில் வாழ்ந்த அதே போன்று இந்த நபியையும் நீ என்ன செய்யல பின்பற்றல என்று சொல்லிவிட்டு இரும்பு சம்மட்டியால் என்ன செய்வாங்க அந்த மனிதனை ஓங்கி அடிப்பார்கள் அப்போது அவன் என்ன செய்வான்
அலறுவான். இந்த சப்தத்தை மனிதர்களையும் ஜின்களையும் தவிர மீதி எல்லாம் கேட்கும். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு என்ன செய்யும், இந்த கபருடைய வாழ்க்கையில் ஏற்படும் என்பதை நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லிக் கொள்றாங்க. அதே போன்று இந்த கபருடைய வாழ்க்கையில் சொர்க்கவாசியாக இருந்தால் அவன் சொர்க்கத்தினுடைய இன்பங்களையும் அதனுடைய காற்றையும் என்ன செய்வான், அப்படியே சுவாசித்து கொண்டே நிம்மதியாக தூங்கி கொண்டிருப்பான். ஆனால் நரகவாசியாக இருந்தால் அவனுக்கு வேதனை செய்யப்படும், ஒவ்வொரு நாளும் அவன் வேதனையை சந்தித்துக் கொண்டிருப்பான், மறுமை நாள் வரைக்கும் அவனுக்கு வேதனை வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்தி காட்டுகிறான். அன்னாரு யுஅரதுன அலைஹா உதுவன் வஅஷியன் வயௌம தகூமு ஸாஅ அதஹலு ஆல ஃபிரஔன் அஷத்தல் அதாப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபிரஔனை பத்தி சொல்லுகிறான். ஃபிரஔனும் அவனுடைய படைத்தளங்களும் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் நரகத்திற்கு முன் கொண்டு வரப்படுவார்கள். அதனுடைய அந்த வேதனையை அவர்கள் உணர்வார்கள். இந்த நிகழ்வு மறுமை நாள் வரைக்கும் நீண்டு கொண்டிருக்கும். மறுமை நாள் வரும் பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள், நிரந்தரமான கடுமையான அந்த நரகத்தினுடைய வேதனையில் புகுத்தப்படுவார்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த கபருடைய வேதனை என்பது உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது. நாம் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் வரை ஒருவன் முஃமின் அல்லாமல் நரகவாசியாக இருந்தால் வேதனை என்ன செய்யப்படும், அவனுக்கு வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதையும் இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதே போல நபியல்லாஹிம் சல்லாஹ் அலி வல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் கபருடைய வேதனையில் இருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள். தஅவ்வது பில்லாஹி மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையில் இருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்திலே என்ன செய்யுங்கள், பாதுகாப்பு தேடுங்கள் என்று சொல்லி நபியல்லாஹிம் சல்லாஹு அலி வல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். எனவே இந்த கபருடைய வேதனையை விட்டும் அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். இந்த கபருடைய வேதனை என்பது எல்லோருக்கும் நிகழக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதிலே முஃமீன்களாக இருந்தால் அதிலிருந்து தப்பித்து விடுவார்கள். அதே ஒரு தீமை செய்யக்கூடிய ஏழை நிராகரிப்பாளராக இருந்தால் அவனுக்கு அந்த வேதனை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை மிக தெளிவாக நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்கிறாங்க. எனவே இப்படிப்பட்ட இந்த வேதனையை விட்டும் நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகம் பாதுகாப்பு பெற வேண்டும். நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாத்து உயர்வான சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலையினுடைய காற்றை சுவாசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்வை நமக்கு அளிக்க வேண்டும். அதற்குரிய தௌஃபிகே ரஹ்மான் அனைவருக்கும் வழங்குவானாக. வாஹ்ரதவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.